நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் குரு முருகன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் அப்படிலாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். அப்படி என்ன சின்ன விஷயம் தம்பி அப்படின்னு வச்சிங்கனாக்கா, அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும். வேறு ஒன்றும் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன், காசாக கேட்க போகிறேன், பணம் கேட்க போகிறேன். நான் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அப்படி அடிச்சு விடணும். அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அடிச்சு விட்டீங்க, அப்புறமா நம்ம போடக்கூடிய வீடியோக்குள்ளே வரும். சரி, நீங்கள் எதாக இருந்தாலும் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பார்க்கணும். ஒரு பாதி தூரம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தரலாம் போய்க்கலாம். ஆனால் எதுக்கு போகிறீங்க, இந்த வீடியோ சரியில்லையா அப்படிங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷனில் மன்னிக்கணும், கமெண்டில் போட்டுட்டு தான் நீங்கள் போகணும். சரி, இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நாள்தோறும் தினசரி நீங்கள் பேப்பரில் பார்க்கக்கூடிய செய்தி தான் புதுசாக என்ன சொல்ல போகிறேன். இந்த உலகத்தில் புதுசாக சொல்கிறதுக்கு எதாவது இருக்குதா? எப்போவுமே இருக்கிற விஷயத்தை தான் புதுசாக மறுபடியும் சொல்ல போகிறாங்க. அதே போல் இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயத்தையும் ஒன்றும் உங்களுக்கு புதுசு இல்லை, ஆனாலும் சொல்லியே ஆகணுங்கிறது எங்கள் ஆழ்மனது உறுத்துது, அதுக்காக சொல்கிறேன். அப்பப்போ பேப்பர் பார்க்குற போதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு செய்திகள் வருது. செய்திங்கிறதோட ஒரு விளம்பரம் தான், பெரிய செய்தியெலாம் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி விளம்பரம் வருது. அந்த விளம்பரம் என்னென்னு சொன்னாக்கா, இந்த மருத்துவமனை, ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனை பேரை போட்டு, ஆண்மை குறைபாடு உள்ளவர்களுக்கு சிகிச்சை, என்னென்னா செயற்கை முறையில் கருத்தரிப்பு முறையில் குழந்தை பெற்றுக்கலாம், செயற்கை கருத்தரிப்பில் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம். இது நம்ம நாட்டுக்கு சரியானதா? ஒரு 16 குழந்தைகள், 16 செல்வங்கள்னு சொல்லுவீங்க, 16 குழந்தைகள்லாம் கோவிச்சுக்குவீங்க. சரி, 16 செல்வங்கள் அப்படின்னு வச்சுக்குவோம். உங்களுக்கு தெரிஞ்சு, உங்களுடைய கண் பார்வைக்கு தெரிஞ்சு, அல்லது உங்களுடைய நினைவு தெரிஞ்சு, உங்களுடைய தாத்தா பாட்டிகளுடைய அனுபவத்தில், அல்லது உங்களுடைய அப்பா சொல்லியோ கேள்விப்பட்டிருப்பீங்க, அவருக்கு 6 குழந்தை, இவருக்கு 8 குழந்தை, இவருக்கு 5 குழந்தைனும். இன்றைக்கி ஒரு குழந்தைக்கு எப்படிங்க டெஸ்ட் பேபிக்கு கஷ்டப்படுறீங்க? ஏதோ வெளிநாட்டில் பேசலைன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இந்த சம்பவங்கள் நடந்துகிட்ருக்குது, பத்திரிகைகளில் நீங்கள் படிக்கிறீங்க. அப்போ இதெல்லாம் எங்கேருந்து, நம்ம நாடு எங்கே போய்கிட்டு இருக்குது, என்ன ஆச்சு, நம்ம நாட்டுக்கு என்னாச்சு, நம்ம நாட்டினுடைய ஆண்களுக்கு என்னாச்சு, பெண்களுக்கு என்னாச்சு, மிகப்பெரிய கேள்விக்குறி. எல்லாருமே எடுத்த உடனே உணவு தான் பிரச்சனைன்னு சொல்லிடுவீங்க. எல்லோரும் சொல்கிறது போல் உணவு தான் பிரச்சனைன்னு சொன்னால், நம்ம சிந்தனையில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதே பார்க்கணுமா இல்லையா? நம்மக்கிட்ட வந்து முதல்ல விதைச்சாங்க, 3-4 குழந்தைகள் பெற்றுக்குவீங்களா, ஆடு மாடு தான் அப்படி பெற்றுக்கோம் அப்படின்னு சொன்னான். 2 குழந்தைகள் பெற்றுக்கோம் அளவான்னு, ஏன் பெற்றுக்கணும் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டான். அதுவும் இந்த புரட்சியாளர்கள், பெண் புரட்சியாளர்கள் கோர்வையில் சில கூட்டத்தை வச்சு பேச வச்சான். உண்மையிலே பெண் சுதந்திரம்ங்கிறது என்ன? பொருளாதார சுதந்திரம் அடைகிறது, கல்வியில் சுதந்திரம் அடைகிறது தான் உண்மையில் பெண் சுதந்திரம். ஆனால் சில அறிவாளிகள் எப்படி பேச வச்சான்னா, பெண் சுதந்திரம்னா என்னன்னாக்கா ஆடை குறைப்பு பெண் சுதந்திரம் அப்புறம் அப்படின்னு சொல்ல வச்சாங்க. நான் சொல்லலை. புருஷனை மதிக்காது பெண் சுதந்திரம், குழந்தை பெற்றுக்காது பெண் சுதந்திரம்னு பேச வச்சாங்க. அதை செயல்படுத்தி காட்டினாங்க. இன்றைக்கி அது மாடல் சக்ஸஸ் ஆகிருக்கு. அப்போ பெண் அடிமையாக இருக்கணுமா, வீட்டுக்குள்ளே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டால் இருக்கக்கூடாது. இப்போ பெண்கள் மட்டும்தான் குழந்தை பேருக்கு காரணமா, ஆண்கள் காரணம் இல்லையா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரும். நிச்சயம் ஆணும் காரணம்தான். இந்த நாட்டில் கல் இருந்தப்போ யாருக்குமே வந்து குழந்தை பேர் இல்லைங்கிற பிரச்சனை வரலை. கல் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஒழிக்கப்பட்டுச்சு? வெறும் ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முன்பு தான் கல் தடை செய்யப்பட்டிருக்குது தமிழ்நாட்டில். உலகத்தின் பல நாடுகளில் கல் இருக்குது. கல் இருக்கக்கூடிய கம்போடியாவில் குழந்தை பேர் பிரச்சனை இருக்குதா? இல்லையே. தாய்லாந்தில் குழந்தை பேர் பிரச்சனை இருக்குதா? இல்லையே. மலேசியாவில் இருக்குதா? இல்லை. அங்கெல்லாம் குழந்தை பெற்றுக்கிறாங்க. ஏதோ 1-2 பேர், 102 பேர் ஒன்றும் குழந்தை லேட்டாக பிறக்கும், அல்லது குழந்தை ஏதாவது இந்த மாதிரி செயற்கை கருத்து பண்ணிக்குவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மாவட்டத்துக்கு மாவட்டம் அந்த மருத்துவமனை வந்துருச்சு. எப்படி வந்தது? சிசேர் அந்த செயற்கை கருத்து மூலம் குழந்தை பெற்றுக்கிறது தான் சிரிப்பாங்க. என்னது இது, பிள்ளைத்துக்கு ஆண்மை இல்லையாம்பாங்க. இன்றைக்கி கல்யாணம் ஆகி 2-3 வருஷம் ஆகி குழந்தை இல்லைன்னா, உறவுக்காரங்களே நீங்கள் அந்த மருத்துவமனைக்கு போங்க, 1 மாதம் தங்கி இருந்து சிகிச்சை பண்ணி குழந்தை பெற்றுக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு காலம் மக்களை நகர்த்திருச்சு. இது எப்படி பார்க்குறது? வெறுமனே மது குடிச்சுறது மட்டும்தான் மாறுதா? சரி, நான் குடி மதுவே குடிக்கலைங்க, எனக்கு எங்கே மாறுது அப்படின்ற கேள்வி கேட்டிங்கன்னா, ஃபாஸ்ட் ஃபுட், வேறு என்ன எடுத்துக்கிட்டோம், விதையில்லாத பப்பாளி, விதையில்லாத தக்காளி, சிக்கன், நாட்டுக்கோழி நல்லது தான், ஆனால் பிராய்லர் கோழி கூட நல்லது தாங்க அளவோடு சாப்பிடும்போது. அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. அமுதத்தையே தினசரி குடி சாப்பிட்டோம்னா அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்டோம், அதுவும் நஞ்சு தான். அப்போது இதை தான் நம்ம எடுத்துக்கிறது. ஒரு விஷயத்தை மட்டும் முடிவு பண்ணுங்க, டெஸ்ட் டியூப் பேபி இன்றைக்கி நீங்கள் பெற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தைக்கு கரு இருக்குங்கிறது என்னங்க உத்தரவாதம்? உங்களுடைய விந்தணுவை தான் அந்த குழந்தைக்கு போடுறாங்கிறது என்னங்க உத்தரவாதம்? நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஸ்பெம் கவுண்ட் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த இது கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, இந்த ஸ்பெமில் உங்களுடைய அந்த விந்தணுவில் வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கான திறமை இல்லை, இன்னொருத்தருடைய இதை போடுறோம் நாங்கள், வேணா வெளியே தெரியாமல் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் சீக்கிரட்டாக வச்சுக்கிறோம். ஃப்யூச்சரில் சொல்லுவாங்க இல்லை, இப்போவே சொல்கிறானே சில ஹாஸ்பிட்டல்கள்ல
நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பல திரைப்படங்கள் அது மாதிரி வந்துருச்சு. அப்போ இதை யார் தடுப்பா? சரி, அப்போ யாரோ ஒருத்தரோட ஸ்பெம்மை நீங்கள் உள்ளே போடுறீங்க, யாரோ ஒருத்தருடைய அந்த விந்தணு உள்ளே செலுத்தி குழந்தை உங்கள் மனைவிக்கு கொடுக்குறீங்கன்னா அது உங்களுடைய குழந்தை இல்லையா? உங்களுடைய மனைவியின் மூலமாக பெற்றெடுத்த குழந்தை அவ்வளோதான், அது உங்கள் குழந்தையா, உங்கள் வாரிசா, உங்கள் ரத்தமா? வாய்ப்பு இல்லை. இது எப்படி உங்கள் கண் எதிரே இன்னொருத்தருடைய விந்தணு உள்ளே கொடுத்து உங்கள் கண் எதிரே கற்பு அழிக்கப்படுது, உங்கள் இனம் அழிக்கப்படுது? ஒருவேளை நாளைக்கு சிறைச்சாலை இருக்கிற குற்றவாளியினுடைய ஒரு விந்தணு கொடுக்கப்பட்டால் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேர் ஆப்பிரிக்கன் ரேஸாக மாற்றணும் முடிவு பண்ணுறாங்க, ஆப்பிரிக்கனோட விந்தணு கொடுக்குறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த விந்தணு எங்கேருந்து எடுத்து உங்களுக்கு தெரியுமா? சரி, ஓகேங்க, நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒருத்தருடைய விந்தணு கொடுக்குறோன்னு வச்சுக்கோமே, அந்த ரெக்கமெண்ட் பண்ணுறவருடைய விந்தணு மூலமாக குழந்தை பிறகுதுன்னா உங்கள் கண் எதிரே உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் உங்கள் சம்மதத்தோடு அது கற்பழிக்கிறது போல ஆகாதா? ஆகாதா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா? மருத்துவமனை சொல்லுமா? குழந்தை வேணும், நீங்கள் செய்கிறீங்க, அப்போ உங்கள் கண் எதிரே நீங்கள் சமரசம் பண்ணிக்கிறீங்க, இது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி. இதுக்கெல்லாம் மூல காரணம் ஒன்று இருக்குதுங்க, எல்லாத்தையுமே மனது அப்படிங்கிற பார்வையிலேருந்து பார்க்கணும். நம் முன்னோர்கள் 10 குழந்தையை பெற்றுக்கிட்டான், நம்மால் முடியுங்கிற அந்த ஒரு சிந்தனைக்கு முதல்ல வரணும். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதெல்லாம் பேசணுமாண்ணா? இதை கூட பேசலைன்னா ஒரு இனம் எப்படி உயிர் வாழும்? ஒரு உதாரணம் சொல்கிறேங்க, சிறைச்சாலையில் இருக்கிற ஐரோப்பியர்கள், சிறைச்சாலையில் இருக்கிற ஆப்பிரிக்கர்கள், சிறைச்சாலையில் இருக்கிற அமெரிக்கர்கள் வச்சுக்கிடுங்க, அவங்களுடைய விந்தணுக்கள்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து இந்த தமிழ் சமூகம், இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் இப்படி விந்தணு குறைபாடோடு வரக்கூடிய பெண்கள் ஆண்கள் இவங்களுக்கு செலுத்தி குழந்தைகளை போட்டு ஒரு கலப்பு இனத்தை உருவாக்கிட்டா ஒரு 100 வருஷம் 150 வருஷத்துக்குள்ளே இந்த நாட்டில் இருக்கிற மக்களை எல்லாம் வேறு ஒரு இனமாக கன்வெர்ட் பண்ண முடியுமா? முடியாதா? முடியுமா? முடியாதா? உங்களுடைய பேரன்கள் உங்களுடைய ஜீன்லேயே பிறப்பாங்களா? பிறப்பாங்களா? நீங்கள் சம்பாரித்து சொத்தை வேணா அனுபவிச்சுட்டு போவாங்க, அவ்வளோதான். அது யாரோ சிறைச்சாலுக்கு ஒரு குற்றவாளியோடு விந்தணும் முடியாதுன்னு சொல்கிறீங்களா? மருத்துவர்கள் நினச்சா சாத்தியம், இன்றைக்கி உங்களோட கொடுப்பாங்க, கொஞ்சமாக இந்த முறை மூலம் பண்ணால் வந்துடும், ஃப்யூச்சரில் அதுக்கும் வாய்ப்பு இல்லைம்பாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, இந்தியருடைய விந்தனோட சேரலை, வேறு நாட்டிலேருந்து உங்களுக்கு ஸ்பெஷல் விந்தன் கொண்டு வரும்பாங்க, சம்மதிச்சுக்குவீங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் சொல்லுவாங்க, மாப்பிள்ளை இப்படி வெள்ளையா, அதாவது குழந்தை அப்படி வெள்ளையா, அப்படி முடியெல்லாம் வேறு வேறு கலரில், மூக்கு ஒரு அமைப்பில், இதெல்லாம் டிசைன் ப்ரீ டிசைன்டு பேபி, அப்படி இருக்கணுமா? ஓகே, அந்த வெள்ளைக்காரனோட ஸ்டைலில் வேணுமா? அதுக்கு அங்கே விந்தணு வாங்கிட்டு வந்துடும், அதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு. குழந்தை பெற்றுக்குவீங்க, குழந்தை நீங்கள் விரும்பினது போல் உங்களுடைய மனைவிக்கு வரும், ஆனால் அது உங்களுடைய குழந்தையா? இது பேசக்கூடாத சப்ஜெக்ட் தான், ஆனால் பேசி தான் ஆகணும். செயற்கை கருத்தரிப்பு அப்படின்னு உருவாக வேண்டிய அவசியம் இங்கே வந்தது, அதுவும் இந்தியாவுக்குள்ளே வர வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இங்கே மக்கள் தொகை கட்டுக்கடங்காமல் இருக்கிறது தான் பிரச்சனைன்னு ஒரு காலத்தில் பேசினா, பை பாப்புலேஷனை குறைச்சான், எல்லாருக்கும் என்ன செஞ்சாங்க, செயற்கை கருத்தரிப்பு பண்ணாங்க. கருத்தரிப்பு பண்ணிக்கிறோம், நம்முடைய அது என்ன சொல்லுவாங்க, 200 அரிசி கொடுத்து, அரிசி கொடுத்து 2 கிலோ அரிசி கொடுத்து கட் பண்ணி விடுறது வேலை பண்ணாங்க. குடும்ப கட்டுப்பாடு, குடும்ப கட்டுப்பாடு மாத்திரைகள் கொடுத்தாங்க. 2 குழந்தைகளுக்கு 3 பெற்றுக்கிட்டவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு சில பேர்கிட்ட கேட்காமலும் கட் பண்ணி விட்டாங்க. கற்பப்பைகள் எடுக்கிறது அல்லது குழந்தை பெற்றுக்காமல் வைக்கிறதுக்கு என்ன வழியெல்லாம் செஞ்சாங்க, கருத்தடை மாத்திரைகள் சொல்லுவாங்களே அதெல்லாம் கொடுத்தாங்க. இன்றைக்கி அதுக்கான தேவை வந்திருக்குதா? இது பிஸ்னஸ்ங்க. இந்த உலகத்தில் மனுஷ இனம் இன்னொரு மனுஷ இனத்தை கார்பரேட் கம்பெனி வந்து என்ன செய்யுது, பிஸ்னஸாக பார்க்குது. நான் இவ்வளோ நேரம் பொறுமையாக மூச்சு பிடிக்க சொன்னது காரணம் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறக்கா தான். நம்மை சுற்றி ஒரு வியாபாரம் நடக்குதுங்க. நாளைக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு குழந்தை பிறக்கிறதே வியாபாரம் ஆகிட்டான். ஒரு குழந்தை பிறந்ததுக்கு பிறகா நீங்கள் வந்து இந்த இன்குபேட்டர் வச்சு, அதாவது இந்த செயற்கை கருத்தறி மூலமாக வளர்ந்த குழந்தைக்கு இந்த மருந்து தான் கொடுத்தாகணும், இவ்வளோ நாளைக்கு இத்தனை இதாக கொடுக்கணுங்கிறது வரும், இவ்வளோ ஊருக்கு ஒரு செக்அப் பண்ணணும்னு வரும். அது ஒரு ப்ராய்லர் கோழி மாதிரி பொத்தி 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 நீங்கள் வளர்க்கணும். எதுக்காக? உங்கள் ஆசைக்கு குழந்தை வேணுங்கிறதுக்காக மட்டும்தான், உங்களுடைய சொத்துக்கு வாரிசு வேணுங்கிறதுக்காக மட்டும்தான், வேறு எந்த காரணமும் இல்லை. அது உங்கள் குழந்தையும் இல்லையே. இதெல்லாம் எப்போ மாறும்? நாம் மனசு வைக்கணும். அதுக்காக செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் பூரா பொய்யானதா, அந்த மருத்துவமனைகள் பூரா குற்றவாளிகளா? மருத்துவமனைகளோ மருத்துவர்களோ குற்றவாளிகள் இல்லை. உங்களுக்கு ஆண்மை குறைபாடு செஞ்சான் இல்லையா, அவன் குற்றவாளி. ஆண்மை குறைபாடு செஞ்சால் ஒரு வியாபாரம் பார்க்கலான்னு முடிவு பண்ணா இல்லையா, அவன் குற்றவாளி. ஆண்மை குறைபாடு ஆகும் தெரிஞ்சும் ஒரு பொருட்களை விற்கிறான் இல்லையா, அவன் குற்றவாளி. அவ்வளவு தெரிஞ்சு வாங்கி சாப்பிட்றீங்க இல்லையா, நீங்களும் மிகப்பெரிய குற்றவாளி. விலை மிக விலை குறைஞ்ச விலையெல்லாம் கிடைக்குதுன்னு சொன்னாக்கா, விதை இல்லாத பப்பாளி, விலை இதெல்லாம் தக்காளி,
முருங்கைக்காய் அவ்வளோ இடம் இருக்கும், இன்றைக்கி இவ்வளோ இல்லை பாம்பு மாதிரி போயிட்டே இருக்கு. அப்போது இதெல்லாம் யார் மாற்றுறது? நீங்கள் மாறாத வரைக்கும் இது மாறாது. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு வாரிசு இருக்குது, எனக்கு குழந்தை இருக்குது, ஓகே. இல்லாதவன் இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு வேடிக்கை தெரியும். இன்றிலிருந்து நீங்கள் செய்தித்தாளை புரட்டும்போது விளம்பரம்ங்கிறத மட்டும் தனியாக பாருங்கள். ஒரு கட்சிகளும் விளம்பரம் கொடுக்குறது தனி, மருத்துவமனை விளம்பரமாக இருக்குது, கல்வி விளம்பரத்தில் வருது, இங்கே பள்ளிக்கூடத்தில் படிங்கன்னு விளம்பரம் வருது, மருத்துவமனை விளம்பரம் வருது, இங்கக்கிட்ட வாங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், இந்தந்த வசதிகள்லாம் அங்கே இருக்குன்னு. உயிர் காக்கணும், ஒரு விபத்தில் அடிபட்டு வந்த ஒருத்தனை காக்கணும், அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையில் உடல்நிலை சரியில்லாதவரோட காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் மருத்துவமனை. நல்ல டாக்டர்ஸ்க்கு உலகம் முழுக்க தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் எங்ககிட்ட இந்தந்த வசதியெலாம் இருக்குது, செயற்கை கருத்தரிப்பு மையம் பண்ணித்தர்றோம், இதெல்லாம் இருக்குது எங்ககிட்ட, இந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. கண்ணுக்கு நாங்கள் இதை பண்ணித்தரோம், காலுக்கு நாங்கள் இதை பண்ணித்தரோம், மூளைக்கு இதை பண்ணித்தரோம், மூக்குக்கு இதை பண்ணித்தரோம். வியாபாரம் நடக்கு பண்ணும்போது விளம்பரம் போடும்போது வியாபாரம் தானே. அப்போது வியாபாரம் நடக்குதுங்கிறத கூட தெரிஞ்சிக்காத அளவுக்கு நம்ம முட்டாளாகிட்டோமா? அவ்வளவு முட்டாளர்களாக நம்ம இந்தியர்கள் மாறிட்டாங்களா? வேடிக்கையாக இருக்குது, எனக்கு இதை பார்க்கும்போது வேடிக்கையாக இருக்குது. இதை பார்த்துட்டுருக்கிற பல பேருக்கு என்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியும். மறுபடியும் சொல்கிறேன், இதை பார்த்துட்டுருக்கிற பல பேருக்கு என்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியும். சரியாக 20 வருஷம் கழித்து, நான் இருப்பனோ இல்லை தெரியாது, ஆனால் அந்த ரெக்கார்ட் பண்ணி வச்சு வீடியோ இருக்கும், 20 வருஷம் கழித்து இதையே மீண்டும் பாருங்கள், பார்க்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை யாராவது ஒருத்தர் போட்டு பாருங்கள், இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கிற வருஷம் வந்து 2021, 2021 மே மாதம் பேசிகிட்டு இருக்கிறேன், இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு 2041 இதை போட்டு பாருங்கள். நான் பேசினதுடைய உண்மைத்தன்மை தெரியும் வரும் உங்களுக்கு. உங்களுடைய கிராமத்தை, உங்களுடைய நகரத்துக்கு அருகிலேயே செயற்கை கருத்தரிப்பு மையம் உருவாகும். அன்னைக்கு குழந்தை பெற்றுக்கக்கூடாதுன்னு சொல்லி நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னான். இன்றைக்கி நாம் இருவர் இருக்கிறோம், நமக்கு ஒருவர் இல்லை, வாங்க வியாபாரம் பண்ணுவோங்கிறோம். நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொல்கிற அளவுக்கு அங்கே நமக்கு குழந்தை பேர் நிறையா இருந்துச்சு. இன்றைக்கி இங்கே வியாபாரம் நடக்குதுங்க. மக்கள் தொகை பெருக்கமாக இருந்த ஒரு நாட்டில் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொல்ல உருவாக்குற அளவுக்கு ஒரு வியாபாரம் இருக்குதுன்னா அது தப்பு தானே? அது யார் பண்ணினா? அந்த தப்புக்கு உடந்தை போன எல்லாரையும் தண்டிக்கணுமா இல்லையா? முதல் தண்டனை யார் கொடுப்பீங்க? அப்படி தண்டனை கொடுக்கணும்னா யார் கொடுப்பீங்கிறத கருத்துக்களை சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், முதல் தண்டனை உங்களுக்கு தான் கொடுக்கணும். உங்களுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, நம்மை சுற்றி வியாபாரம் நடக்குதுன்னு தெரியாமல் கூட அந்த வியாபாரத்தை ஆதரிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க, அந்த வியாபாரத்தை ஆதரிக்கக்கூடியவர்களுக்க மருந்து பொருட்களை வாங்குறீங்க, அந்த வியாபாரத்தை ஆதரிக்கிறதுக்கான பூச்சி மருந்துகளை விவசாய நிலத்தில் போடுறீங்க, அந்த வியாபாரத்தை ஊக்குவிக்கிறதுக்காக குழந்தைகளுக்கு நீங்கள் இப்போவே பாடம் எடுக்கிறீங்க, சி 2 குழந்தைக்கு மேலேயா அப்படின்னு சொல்லி உங்களுடைய குழந்தைகளை சொல்கிறீங்க. அந்த குழந்தை பெரிய ஆளாகுது உங்களுடைய குழந்தைகளுக்குனா. இதை பார்த்துட்டுருக்குறேன், நீங்கள் 40-50 வயதை கடந்தவராக இருப்பீங்கன்னா, ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க இல்லையா, அந்த குழந்தை இப்போ திருமணம் ஆயிருக்குதுன்னா 2 குழந்தைங்களை பெற்றுக்காது. அதனுடைய குழந்தை வரும்போது ஒரு குழந்தையை அதிகம் நினைக்கும், அதனுடைய குழந்தை வரும்போது குழந்தை எதுக்கு பெற்றுக்கொண்டு நினைக்கும்? ஒரு ஜென்ரேஷன் முடிஞ்சு, உங்களுடைய வாரிசு முடிஞ்சது, உங்களுடைய வம்சாவளியே முடிஞ்சுது. இப்படி உங்களுடைய தாத்தா பாட்டியோ 2 குழந்தை போதும்னு நினச்சிருந்தேன், நீங்கள் இருந்திருப்பீங்களா? அதையும் மறக்காமல் கிட சொல்லுங்கள். நான் நம்புகிறேன், உங்களுடைய தாத்தா பாட்டியெல்லாம் 5 குழந்தை போதுங்க அப்படின்னு நினச்சிருந்தா இதை பார்த்துட்டுருக்கிறதுல ஒருத்தர் கூட உயிரோடு இருக்க மாட்டிங்க. இதை பார்த்துட்டுருக்கிறதுல ஒருத்தர் கூட பிறந்து கூட இருந்திருக்க மாட்டிங்க. 5 குழந்தை போதும்னு நினச்சிருந்தா உங்கள் தாத்தா பாட்டி, என்னோடய தாத்தா பாட்டியும் சேர்த்து தான். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அரசாங்கம் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, குழந்தை பேர் குறைக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு மனிதரும் உங்களுடைய வம்சத்துக்கு, இந்த நாட்டுக்கெல்லாம் இல்லை நாடு இப்போ வந்தது, உங்களுடைய தலைமுறை, உங்கள் தாத்தா பாட்டி 300க்கு முன்னோடி இருந்து இந்த நிலப்பரப்பு இருக்குது, அதுக்கு அப்போ ஒரு நாடாக இருந்தது, இப்போ ஒரு நாடாக இருக்குது, இன்னும் 100 வருஷத்துக்கு கூட இன்னொரு நாடாக மாறலாம். ஆனால் உங்கள் தலைமுறை தலைமுறையாக ஒரு டிஎன்ஏ வருது இல்லையா, அதை உடைக்கிறதுக்கு முதல் வேலை செய்கிற குற்றவாளி நீங்கள் தான். அந்த குற்ற உணர்ச்சி உங்களுக்கு எப்போ வருதோ அப்போ தான் நான் சொன்னது சரின்னு படும். இப்போ நான் பேசுனது உங்களுக்கு பைத்தியக்காரத்தை மாதிரி தெரியும். 20 வருஷத்துக்கு பிறகு நான் பேசின இதே விஷயத்தை இந்த உலகத்தில் பல பேர் பேசுவான். குழந்தை பேர் செயற்கை கருத்தறி பண்ணி குழந்தை பேர் பண்ணுறது மிகப்பெரிய வியாபாரம்னு ஒரு நாள் கொடி பிடிக்கும் இந்த உலகம்.
அன்னைக்கு என் முகம் உங்களுக்கு ஞாபகம் வந்தாலும் வரலாம். அப்படி வரும்னு நினைக்கிறவங்க ஏன் வரும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இன்னொரு இதே போல் ஒரு மானங்கட்ட பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.